நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அண்டரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பரிசுத்தாவியானவர் நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். யூடியூப் வாயிலாக, ஜோஷுவா டிவி வாயிலாக கேட்குற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையின் மூலமாக உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து நடத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 9:5. Romans 9:5. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மனிதனாய் அவர் அவதரித்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து மூன்றாம் நாள் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படியான ஒரு மனிதனாய் வந்தவர் மாத்திரம் அல்ல, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்றென்றைக்கும் சதா காலம் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ லோகத்துக்கும் மேலான தேவன். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகிமை நிறைந்தவர், சர்வ லோகத்துக்கும் அதிபதி, என்றென்றைக்கும் அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நம்முடைய பிதாவாகிய தேவன், ஒரே மெய்யான தேவனாகிய அவரையும், அவர் நமக்கு அனுப்பி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிவது தான் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் என்று வேத வசனத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான இந்த தேவனை நாம் அறிந்து அவரே தேவன் என்று நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்படி நாம் தேவனை அறிந்து அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து நாம் கர்த்தருடைய பிள்ளை ஸ்தோத்தரித்து நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 1:21 என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஜனங்கள் இந்த இடத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கென்றால், யூதரிலும் கிரேக்கரிலும் இயேசு தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தும் கூட அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை, அவரை ஸ்தோத்தரிக்கவும் இல்லை. ஆதலால் தங்கள் சிந்தனைகளினாலே வீணராகி போனார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசுவை தேவன் என்று அறிந்திருக்கிறோம். அவரே மெய்யான தேவன், அவர்தான் சர்வலோகத்திற்கும் உள்ள சர்வலோகத்துக்கும் மேலான தேவன். அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை என்பது உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த தேவனை அறிந்த நாம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த நாம் தவறிவிடக்கூடாது, அவரை ஸ்தோத்தரிக்க நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவரை மகிமைப்படுத்த தவறினவர்கள், அவரை ஸ்தோத்தரிக்காமல் போனவர்களுடைய சிந்தனையிலேயே அவர்கள் வீணராகி போனார்கள். அருவறுப்பான தேவையில்லாத சிந்தனைகள் அவருடைய இருதயங்களை வந்து நிரப்பினது. உணர்வில்லாதவர்களாய் போனார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. அதனால் தான் பரிசுத்தாவியானவர் இந்த நாளிலே நம்மை எச்சரிக்கிறார், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனாகிய கிறிஸ்துவை நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும்,
அவரே அவரை அறிந்து நீங்கள் அவரை சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அது எப்படி நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது இதை எழுதும்போது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. மூன்றாவதாக வச்சுக்கிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் அவரை நினைத்து நம்ம ஸ்தோத்தரிக்கணும். அப்போ ஆண்டவர் இப்படி நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்கிறார். நம்ம எப்படியெல்லாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி மூன்றாவது வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஏன் அவரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாமல் நம்ம ஸ்தோத்தரிக்கணும்னா, தேவாதி தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் சொல்லப்படுறதற்குரிய காரணமே, மனிதர்களாகிய நமக்கும் அந்த சராசரத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளுக்கும் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்துக்கும் காரணரே அவர்தான். ஆசீர்வாதத்தின் ஊற்றே அவர் தான். தேவமண்டலத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் நமக்கு இறங்கி வருகிறது. எந்த ஒரு நன்மையும் நமக்கு மனிதர்கள் மூலமாகவோ நாமாகவோ உருவாக்கி கொள்ளவில்லை. சகல ஆசீர்வாதங்களுக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் காரணர். அதனால்தான் அவரை நாம் என்றென்றைக்குமாய் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் என்ன? நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. முக்கிய அதில் விசேஷித்த நன்மைகளாக இந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அவரவர் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்திருப்பார். தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம கொடுத்துருப்பார். அதையெல்லாம் நம்ம எழுதி பார்த்தோன்னு சொன்னால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய காரியம் ஏராளமாக இருக்கும். இங்கே சங்கீதக்காரன் முக்கியமாக தேவனுடைய தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை சொல்கிறார். பாருங்கள், நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தான். எத்தனை திரள் என் பாவம், நம்முடைய பாவங்கள் எத்தனை திரளாக இருந்தது. ஆனால் இயேசு நமக்காய் ஜீவனை தந்து அந்த பாவ மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தந்தார். அவரிடத்துல போய் நாம் எத்தனை அக்கிரமங்களை அறிக்கையிட்டாலும் அத்தனை அக்கிரமங்களையும் இயேசு மன்னித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய சரீரத்தில் கூட, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இருக்க நம்முடைய கூட பிறந்தவங்க, இப்படி எத்தனையோ நம் தாய் தகப்பன் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான நோய்கள் வந்திருக்கலாம். நம்முடைய சிறு பிராயத்திலிருந்து நம்ம யோசித்து பார்த்தா எத்தனையோ நோய்களை இயேசு குணமாக்கியிருக்கிறார். எத்தனையோ பலவீனங்களை அவர் மாற்றி போட்டிருக்கிறார். நமக்கு நம்முடைய அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அடுத்த ஆண்டு சொல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நம்முடைய உயிருக்கு எத்தனை ஆபத்துகள் வந்தது இல்லவா? யோசித்து பாருங்கள், நம்முடைய சிறு பிராயத்திலிருந்து நமக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து எத்தனை ஆபத்துகள் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் எல்லா ஆபத்திலும் எல்லா அழிவுக்கும் நம்மை விலைக்கு மீட்டு காத்தாரே, அதை நினைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ரொம்ப அளவிற்கறியது. அளவு மனிதர்களாகிய நமக்கு அவர் பாராட்டுற கிருபையும் இரக்கமும் மிகவும் பெரியது. அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டி இருக்கிறாராம் ஆண்டவர். அதனால தான் இந்த உலகத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இந்த ஜீவனுக்கு ஏதுவான, இந்த வாழ்க்கைக்கு ஏதுவான எல்லா நன்மைகளையும் நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், என்னென்ன தேவைகள் நமக்கு வேண்டும். நம்முடைய தேவையான உணவு, வஸ்திரம், நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள், என்ன வருமானத்துக்குரிய ஆதாரங்கள், என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நன்மையினால் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்குகிறார். அடுத்து, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க 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 ஒரு புதிய பலனை கொடுக்கிறார் ஆண்டவர். கழுகுக்கு ஒப்பாக
நமக்கு மீண்டுமாய் ஒரு வாழ வயதுக்குரிய ஒரு வாலிப வயதுக்குரிய பலனை தந்து தேவன் நம்மை நடத்துகிறார். அதனால தான் எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும் கூட ஆண்டவருக்கென்று நம்ம எழும்பி செயல்படும் போது கர்த்தர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லாவிட்டால் என் பலவீனம் நீங்கட்டும், எனக்கு பலன் தாரும் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் புதிய பலனை கொடுக்கிறார். கொடுத்து திரும்ப வாழ வயதுக்குரிய அந்த பலனை கொடுத்து அவர் நம்மை நடத்துகிறாராம். ஹல்லேலூயா. அடுத்து ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்மில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கோமோ நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தா நமக்கு அவர் நீதி செய்திருக்கிறார், நமக்கு அவர் நியாயத்தை செய்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் இத்தனை உபகாரங்களையும் நமக்கு அவர் செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நமக்கு புதிய பலனை கழுகுக்கு ஒப்பாய் கொடுத்து நம்மை எத்தனை பல நோய்கள் இருந்தாலும் ஒரு புதிய பலனை கொடுத்து நம்மை நடத்துகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற என் நம்முடைய அன்பு தேவனை நாம் கட்டாயம் முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கணும், முழு மனதோடு அவரை ஸ்தோத்தரிக்கணும். அவர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபத்தில் நம்முடைய அவரை துதிக்கிற, அவரை ஸ்தோத்தரிக்கிற, அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயமுள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாய் நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. இவ்வளோ நன்மைகளையும் தேவன் நமக்கு செய்ய காரணம் என்ன அப்படின்னா, எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, மனதிற்கும் நிறைந்தவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய இரக்கமும் உருக்கமும் மிகுந்த கிருபையும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் அதில் சொல்லியிருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் இன்று இரவு இந்த சங்கீத 103 எடுத்து நிதானமாக நீங்கள் வாசித்து பாருங்க, தேவன் நமக்கு பாராட்டிருக்கிற கிருபை எவ்வளோ பெரியதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அப்போ அவர் அதில் சொல்லியிருக்க, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரா. ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே கடிந்து கொண்டே இருக்க மாட்டாராம், என்றைக்கும் நம்ம மேலே கோபம் கொண்டுட்டே இருக்க மாட்டார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யவே இல்லை, நம்முடைய பாவங்களுக்குரிய எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நீதி சரி கட்டவே இல்லை. நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் தக்க தண்டனை அவர் கொடுப்பார் என்றால் நம்மால் தாங்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நம்ம மேலே எவ்வளவாய் வெளிப்பட்டிருக்கிறது அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இன்னும் சொல்கிறார் பாருங்கள், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறதா. பூமிக்கு வானத்துக்குள்ளே உயரம் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது இல்லையா? அவ்வளோ உயரமாய் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், மேற்கு எந்த புறம் கிழக்கு எந்த புறம், அந்த தூரத்தை நம்மளால் கணக்கிடவே முடியாது. ஆனால் அவ்வளவு தூரமாய் தேவன் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி போட்டார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் இறங்குகிறார். அப்போ தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை எவ்வளோ பெரிது, எவ்வளவு உயரமானது, எவ்வளவு ஆழமானது என்பதைத்தான் இதில் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கர்த்தரை நாம் கட்டாயம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அது மாத்திரம் அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்து நம்ம நிற்போம்னு சொன்னால் நம்ம மேலே மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகள் மேலே, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் இருக்குமா, என்றென்றைக்கும் இருக்குமா? அப்படிப்பட்ட என்றென்றைக்கும் நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவனை நாம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் எவ்வளோ பொறுமையும் சாந்தமும் எத்தனை ஆழமானது, எத்தனை பெரியது. அது மாத்திரம் இல்லை, நம் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைபடார். அவருடைய இன்னும் இது இன்னும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கர்த்தருடைய வெவ்வேறு விதமான குணங்கள் தன்மைகள்,
அவருடைய சுபாவங்கள், அவருடைய மகிமை என்று சொல்லலாம். அப்போ இந்த இதையெல்லாம் நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டுமாம். அடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு, நம் ஆண்டவர் பரிசுத்தர், அவருக்குன்னு ஸ்பெஷலாக நாமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கும் போதே, வேதத்தை வாசிக்கும் போதே அந்த நாமங்களெல்லாம் அப்படி நோட் பண்ணி வைத்து அந்த நாமத்தை அன்று சொல்லி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்ற அந்த நாமத்தை பரலோகத்தில் துதித்து கொண்டே இருக்கிறாங்க கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் எல்லாரும். அப்போ அந்த பரிசுத்த நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய பரிசுத்த நமக்குள்ளாக இறங்கும். ஹல்லேலூயா. அண்டசுடா இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறாதவர், நான் கர்த்தர். அந்த நாமங்களை, அந்த நாமத்தை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். அவர் யெகோவா தேவன். அதனால தான் அவரை நாம் என்ன சொல்கிறோம், யெகோவா நிசியே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா என்று சொல்லி நாம் அவரை துதிக்கிறோம். அவருடைய நாமங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு வேதத்தில் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார், பக்தர்கள் மூலமாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தையெல்லாம் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். சொல்லி சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட துதிகளிலே அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹாலெலூயா, ஹாலெலூயா. அது மாத்திர வானங்களில் தேவன் அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. அவர் தான் இந்த பூமிக்கெல்லாம் ராஜா, பூமி அனைத்துக்கும் ராஜா. அவர் தான் இந்த பூமிக்கு எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு கீழே தான் எல்லாமே, எல்லாமே அந்த சராசரங்களும் அவருக்கு அடங்கி தான் இருக்கிறது. எதுவும் அவரை மிஞ்சி செயல்பட முடியாது. நர்மையான கர்த்துடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனாய் நம்முடைய தேவன் இருப்பதனாலே தான் கர்த்துடைய வேதம் சொல்கிறது, இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன், அல்லேலூயா. அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஒருவேளை இதுவரை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுலையும் துதிக்கிறதுலையும் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்திருப்பீங்கன்னா, உங்களுடைய பாடுகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய காரியங்கள், இவற்றின் மேலேயே உங்கள் சிந்தனைகள் எப்பொழுதும் இருக்கும் என்றால், அந்த சிந்தனைகளை மாற்றி, என் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன், தேவன் எனக்கு எவ்வளோ இரக்கம் பாராட்டியிருக்கிறார், எனக்கு எவ்வளோ கிருபை செய்திருக்கிறார், எவ்வளோ நன்மை எனக்கு செய்திருக்கிறார், எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு அவர் வழியில் எனக்கு காட்டியிருக்கிறார் என்று சொல்லி நினைத்து நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய சிந்தனைகள் தேவையற்ற சிந்தனைகளாக இருக்காது. சிந்தனையினாலே நாம் வீணராகி போக மாட்டோம். ஒருவேளை சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்க 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 நம்முடைய இருதயங்கள் உணர்வற்றதாய் போய்விடுமா? இருளானது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டார்கள். அதை தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுலப்பசும் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒரு நாளில் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார், அதுக்கு பின்பதாக நீங்கள் வாழ்வடைந்து இருக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம உயர்ந்திருக்கும் போதே என்ன செய்யணும், தேவனை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். அந்த நாளில் நாம் மேட்டிமை கொண்டு தேவனை மறந்து விடக்கூடாது, நாம் மறந்துவிடக்கூடாது. அப்புறம் கர்த்தர் நம்மளை கேடான ஒரு காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பல்வேறு தேவர்களை தேவர்கள் என்று வணங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நம்முடைய தேவனுடைய மகிமையெல்லாம் குறைத்து பொல்லாத கள்ள தீர்க்கதரிசிகள், பொல்லாத ஆவிகள் எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை தேவன் என்று அறிந்து, ஸ்தோத்தரிக்கப்பட்ட அந்த தேவனை, நமக்கு நன்மை செய்த தேவனை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரிப்போமா? அந்த கிருபை ஆண்டவர் நம்ம கொடுக்கும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான எங்கள் தேவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீ செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தீரே, நோய்களை குணமாக்கினீரே, பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டீரேப்பா. கிருபையினாலே இரக்கங்களை முடிசூட்டினீரே,
நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நாங்கள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் வாழ்க இயேசு ராஜாவின் என்றென்றைக்கு வாழ்க என்று உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் எங்கள் குடும்பமும் இந்த தேவனை பற்றிய அறிவை என்றைக்கும் நாங்கள் பற்றி கொண்டிருக்க உண்மை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து எங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சந்தோஷத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் இன்னும் அளவில்லாமல் அனுபவிக்க எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே.